அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? தென்னாப்பிரிக்கா. ஸோ தென்னாப்பிரிக்காவில் போர்ட் செப்ஸ்ட்ரூம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி நடைபெறுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்குது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2018. ஸோ 2018 செப்டம்பர் 25 ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இது சம்பந்தமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே மாநில அரசுகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் 3520 கோடி விடுவிக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஹர்ஷவர்தன் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அல்லது PMJAY அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட கேட்கலாம், PMJAY அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா 2018 செப்டம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டம். குடும்பங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு கொடுக்குற ஒரு திட்டம். இலங்கைக்கு இந்தியா எத்தனை கோடி கடனுதவி அளிக்க உள்ளது? இலங்கைக்கு இந்தியா எத்தனை கோடி கடனுதவி அளிக்க உள்ளது? 3200. ஸோ 3200 கோடி கடனுதவி இலங்கைக்கு இந்தியா அளிக்க உள்ளது. ஸோ நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பிரதமராக இருக்கிற மஹிந்த ராஜபக்சே பிப்ரவரி ஏழாம் தேதி நம்ம இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த டைமில் வந்து இந்த இலங்கைக்கு இந்தியா அறிவிச்சிருக்கிற 3200 கோடி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாநிலம் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து 5000 கோடி கடனுதவி பெற உள்ளது? எந்த மாநிலம் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து 5000 கோடி கடனுதவி பெற உள்ளது? ஆந்திரா. ஸோ ஆந்திர மாநிலத்தில் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதற்காக பொதுத்துறை நிறுவனமான வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனத்திட்ட இருந்து ஒரு 5000 கோடி கடனுதவியை அந்த மாநிலம் கடனாக பெற உள்ளது. சரிங்களா. தெலுங்கு புத்தாண்டு மார்ச் 25 வந்து கொண்டாடுறாங்க. அப்போ நிலமில்லாத கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு வீடு வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து நடவடிக்கையை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று எந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த நடவடிக்கையை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று எந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து Article 370 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து திரும்பியும் பெறணும் அப்படின் சொல்லிட்டு, இந்தியா வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் வந்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. தேசிய பளுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 49 கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? தேசிய பளுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 49 கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? மீராபாய் சானு. ஸோ மீராபாய் சானு தான் இந்த தேசிய பளுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 49 கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றுக்கிறாங்க. இவங்க ஒரு சாதனை படிச்சிருக்காங்க, தேசிய சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 203 கிலோ பழு தூக்கி சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் இவங்க தான் 201 கிலோ தூக்கி அதிக சாதனையை வந்து படைச்சிருந்தாங்க. இப்போ அவரோட சாதனையை அவங்களே முறியடிச்சுக்கிட்டாங்க. சமீபத்தில் காலமான டேனியல் அராப் மோய் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கென்யா. ஸோ கென்யா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த டேனியல் அராப் மோய். கென்யாவோட முன்னாள் அதிபர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் சமீபத்தில் காலமாயிட்டாங்க.
ஆர்கியா என்ற பாக்டீரியா இந்தியாவில் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆர்கியா என்ற பாக்டீரியா இந்தியாவில் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? சாம்பார் ஏரி. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஏரியான சாம்பார் ஏரியில் ஆர்கியா அப்படிங்கிற ஒரு தொன்மையான பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. புவன் பஞ்சாயத் 3.0 என்ற திட்டத்தை வடிவமைத்த அமைப்பு எது? புவன் பஞ்சாயத் 3.0 என்ற திட்டத்தை வடிவமைத்த அமைப்பு எது? இஸ்ரோ. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பு தான் புவன் பஞ்சாயத் 3.0 அப்படிங்கிற திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆப், ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து உறுப்பினரோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வலைத்தளம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எந்த அமைப்பு எந்த அமைப்பு உருவாக்குனாங்க அப்படின்னா இஸ்ரோ, சரிங்களா? இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. தற்போது தலைவர் யார் அப்படின்னா சிவன். 2020-21 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று பிச் நிறுவனம் கணித்துள்ளது? 2020-21 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று பிச் நிறுவனம் கணித்துள்ளது? 5.6%. ஸோ 2020-21 நிதியாண்டில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 5.6% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கணிச்சிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஜனக் ராஜ். ஸோ ஜனக் ராஜ் தான் ரிசர்வ் வங்கியோட நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கி இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 1935 வந்து தொடங்கினாங்க. தொடங்கப்பட்டது தான் 1935. நாட்டுடைமை தேசிய மயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1949 ஜனவரி 1. இது முக்கியம், எப்போ நாட்டுடைமை ஆக்குனாங்க அப்படின்னா 1949 ஜனவரி 1, சரிங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னா சக்தி காந்த தாஸ். 11வது டெஃப் எக்ஸ்போ 2020 தொடங்கி வைத்தவர் யார்? 11வது டெஃப் எக்ஸ்போ 2020 தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தான் 11வது டெஃப் எக்ஸ்போ 2020 தொடங்கி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த ஒரு விஷயம்னா எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடக்குது. பிப்ரவரி 5 தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. பிப்ரவரி 5 தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தி எமர்ஜிங் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். இந்தியா தி எமர்ஜிங் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். ஆல்ரெடி நேற்றே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இல்லையா, இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த எக்ஸ்போவில் கிட்டத்தட்ட 23 ஒப்பந்தங்கள் வந்து பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 23 ஒப்பந்தங்கள் இந்த மாநிலம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கிழக்கு ஆசிய மாநாடு மேரிடைம் எங்கு நடைபெற உள்ளது? கிழக்கு ஆசிய மாநாடு மேரிடைம் எங்கு நடைபெற உள்ளது? சென்னை. ஸோ சென்னையில் தான் ஈஸ்ட் ஏசியா சம்மிட், அதாவது கிழக்கு ஆசிய மாநாடு. எதுக்காக அப்படின்னா கடல்வழி இணைப்புக்காக, மேரிடைம் கோஆப்ரேஷன், இந்த ஒரு காரணத்துக்காக சென்னையில் இந்த சம்மிட் வந்து நடைபெற உள்ளது. எப்போ அப்படின்னா பிப்ரவரி 6 மற்றும் 7 ஆகிய 2 தினங்கள் வந்து நடைபெற உள்ளது. இதை ஆர்கனைஸ் பண்ணுற அமைப்பு எது அப்படின்னா, அமைச்சகம் எது அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம், எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஜன சேவகா திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஜன சேவகா திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? கர்நாடகா. ஸோ கர்நாடக மாநிலம்தான் ஜன சேவகா திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அரசு சேவைகளை வீட்டிற்கே சென்று வழங்குகிற திட்டம் தான் இந்த ஜன சேவகா அப்படிங்கிற ஒரு திட்டம், சரிங்களா? என்ன மாதிரி அப்படின்னா ரேஷன் கார்டு, சுகாதார அட்டை, அப்புறம் சீனியர் சிட்டிசன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டுக்கே கொண்டு போய் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த ஜன சேவகா திட்டம் அப்படிங்கிறது கர்நாடகா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்பிஐயின் கீழ் எந்த வங்கியை இணைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆர்பிஐயின் கீழ் எந்த வங்கியை இணைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? கூட்டுறவு வங்கி. ஸோ கோஆப்ரேஷன் பேங்க்ஸ். ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மத்திய அமைச்சரவை கேபினட் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ரிசர்வ் பேங்க் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ திரும்பவோட ரீகால் பண்ணிக்கோங்க ரிசர்வ் பேங்க் பற்றி. எந்த பேங்க் அப்படின்னா கூட்டுறவு வங்கி, சரிங்களா?
ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. நன்றி.